பக்தி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான விருந்தினர் வந்து பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து மீண்டும் சந்திக்க வந்திருக்கும் ஐயாவை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து 2024 வந்து எப்படி இருக்க போகுது, உலக மக்கள் வந்து எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, 12 ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் நீங்க சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ராசி விருச்சிக ராசி, 2024 எப்படி இருக்க போகுதுப்பா? விருச்சிக ராசி பத்தி பேசலாம். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி, சனி பெயர்ச்சி எப்படி, ராகு எது பெயர்ச்சிங்கிறத பார்ப்போம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு வந்து 5 இடத்துல இருக்கிறார். 5 இடத்துல இருந்தால் அது சிறப்பு இல்லை. வயிற்றில் உபாதைகள், பிரச்சனைகள், இந்த பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்படணும். இவனாலும் ஒழுங்கு தான் என்ன சுட்டிதானம் பண்ணுறானே அப்படி கவலைப்படணும். ஆனால் பயனுள்ள கேது நல்ல இடத்துல போயிருக்கார். கேது பயன்படுத்தலாம் பார்த்தா ஆன்மீக சேவைகள்லாம் பண்ணலாம், திருத்தலங்கள்லாம் போயிட்டு வரலாம். அதுக்கு சிறப்பான இடம், கஷ்டப்பட்டாலும் காசு வந்துடும் அந்த இடத்துக்கு போய்ட்டு. இதனால் விரயமாக இருந்துச்சு இல்லை, கிட்ட கிட்ட கனவுகளை வந்துடும் சரி இடம். ஆ சொல்ல மாதிரி குரு உங்களை பார்க்குறாரு, ஒரு ராசியை பார்க்குறாரு. எடுத்தோன்னு குரு பற்றி பேசாமல் விருச்சிக ராசி குரு த்ரூவை டேரக்டாக பார்க்குறாரு. எப்போ? 2024 இப்போ கிடையாது, வர ஜனவரி மாதம் தானே. ஆமாம், 2024 நான் பேசுகிறேன்லாம் வந்து ராகு எது பேச்சு ஆயிடுச்சு, சனி பேச்சு ஆயிடுச்சு, குரு பேச்சு ஆகவில்லை. குரு பேர்ந்தால் தான் ரொம்ப நல்ல மனுஷன். குரு குரு பார்த்தா கோடி என்ன சொல்லுவாங்கல்ல, குரு பிறந்தா விருச்சிக ராசி கல்யாணம் ஆகாதவளையான இருக்காங்களா? கல்யாணமே தள்ளி தள்ளி போதுங்க. திருமண சதுரத்து உட்காந்துருக்காருங்க குரு, அங்கே உட்காந்து த்ரூவாக ராசி வேறு பார்க்குறாரு. உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் மூத்தவங்க யார் இருக்காங்களா, அவங்க முன்னேற்றம் அடைவார்கள். அவங்க எதாவது தடை இடையில இருக்குதா, படிப்பிலையோ வெளிநாட்டுக்கு போக முடியாமல் எதாவது தடை இடையில இருக்குதா, எடுக்கிற காரியெல்லாம் தடங்களாக இருக்குதா, கொடுத்த காசு திருப்பி வராமல் இருக்குதா, மூத்தவங்க இன்னும் முன்னேற்றம் அடையும் குறிப்பாக அங்கே படுது. அடுத்தது ராசியை பார்க்குறாரு. இவனால் மாத்திரை மருந்து சாப்பிட்டு வச்ச ஒரு வியாதியும் குணமாகலைங்க, இப்போ குணமாயிடும். வருஷக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, வருஷக்கணக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டு எடுத்துருப்பீங்க, இப்போ சரியாக போயிடும். என்ன காரணம்னா குரு ஏழில் வந்துட்டாரு. குரு ஏழுலேருந்து துருவ ராசியை வர பார்க்குறாரு. குரு ராசியை பார்த்துட்டான்னா கோடி நன்மை தான். அதுவும் அந்த விருச்சிக ராசிக்கு குரு யோகாதிபதி, தனாதிபதி, பூர்வ புண்ணிய அதிபதி. என்ன சார் தனாதிபதிங்கிறேன், காசு பண்ணலாம் வர கொடுக்கூடிய அதிபதி, பூர்வ புண்ணிய அதிபதி, புத்திரஸ்தானத்து அதிபதி. உங்கள் பிள்ளைங்களை ஏதாச்சும் படிப்பில் பெரிய லெவலில் வர்றோம் வருவாங்க. வெளிநாட்டுக்கு போகணும் என்ன இருக்கா, டாக்டரேட். ஓகே, அந்த மாதிரி அதுவும் ஆமாம், அந்த மாதிரி கொடுக்குற இடத்துல வந்து குரு வந்து அந்த இடத்துக்கு அதிபதி அவர். ஓ, ரெண்டு கூடையவர் அந்த சார், ரெண்டு கூடையவர் ரெண்டா, இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் இடம் தனாதிபதிம்பாங்க, குடும்பாதிபதினு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நல்ல பொண்டாட்டி வருவா வேற, ரெண்டு பிள்ளைகளும் கூட கூட ஏற்று ஏற்று பேசுகிறது சார், ஏற்று ஏற்று பேசிக்கிறது சார், இப்போ ஏற்று ஏற்று பேச மாட்டேங்குது சொல்கிறதெல்லாம் ஜால்ட்டு அடிப்பா. அந்த மாதிரி இடத்துல குரு வந்துட்டு வர. ஆமாம், அடுத்தது புத்திரஸ்தானத்தை புத்திரக்காரங்க வேற, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் இந்த காலேஜில் சீட் கிடைக்கல, இந்த கான்வெண்ட்டில் சீட் கிடைக்கல, சீட் கிடைச்சிடும். இந்த பையனுக்கு இதை என் பையனுக்கு மட்டும் அந்த ஸ்கூலில் சேர்த்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். அந்த பையனுக்கு அந்த இடத்துல கிடச்சிடும், நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ், எல்லா இடத்துலாம் கிடச்சிடும் உங்களுக்கு. அந்த இடத்துல வராங்க, உன் பிள்ளை இப்போ சமத்தாகும், இவ்வளோ மக்கு பையனாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாக போயிடும். அந்த இடத்துல வந்துட்டு வர குரு. விருச்சிக ராசி யாராச்சும் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கலையா, கிடைச்சிடும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாஸ் பண்ண முடியாமல் வரேன் இருக்கீங்களா, பாஸ் ஆகிடலாம். ஐபிஎஸ் பாஸ் ஆகிடலாம் சார். இவெல்லாம் நான் ட்ரை பண்ணி வரேன் சார், அந்த மினிஸ்டர் நல்லா பார்க்க முடியாமல் இருக்குது சார், பார்க்கலாம். மக்கள் செல்வாக்கு, மக்கள் எலெக்ஷனில் இப்போ நிற்க போகிறேன், நான் வந்து இப்போ மினிஸ்டர் ஆக போகிறேன், ஐயா ஏதாவது மக்களை சந்திக்கணும், எம்எல்ஏ ஆக போகிறேன், ஏதாவது ஆக போகிறேன், போஸ்ட் கிடைக்கணுமா, நே முயற்சி பண்ணுங்க. விருச்சிக ராசி யார் இருந்தாலும் சரி முன்னேற்றம் அடையக்கூடிய இடத்துல வந்து குரு உட்காந்துக்கா, விட்டுறாதீங்க. அடுத்து நம்ம தனுசு ராசி போயிடலாமா? தனுசு ராசி நேயர்களே, விருச்சிக ராசி ரொம்ப நேரம் சொல்லிட்டு நல்லா இருந்தாலும் சொல்லிட்டு மாட்டேங்கிறேன், வேறு வழி இல்லை எனக்கு, நல்லா தான் நீங்கள் சொல்லிட்டே இருந்தேன். விருச்சிக ராசி